வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549964. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணே வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்களை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம், பட் எதனால் அந்த கற்கள் ஏற்படுதுன்றது பல பேருக்கு புரியாமையே இருக்குன்னு சொல்லலாம். ஒன்ஸ் கல் ஃபார்ம் ஆகிடுச்சு, ரொம்ப வலிகள் அதிகமாக இருக்குன்ற போது தான் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வருது. உடனே டாக்டர் கிட்ட போகிறாங்க, பல பேர் ஆப்ரேஷன்ஸும் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் கல் ஃபார்ம் ஆகுது எப்படின்றது பல பேருக்கு தெரியல, எதனால் ஃபார்ம் ஆகுதுன்றதும் தெரியல. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். ஓகே, இப்போது கிட்னியில் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகிடுச்சு அப்படின்னா தாங்க முடியாத வலி ஜாஸ்தி இருக்கும், யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கும், யூரின் போகிறப்ப வலி வந்து இருக்கும். இந்த மூணு சிம்டம்ஸும் மேஜராக வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து காமனாக அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பெயின் டாலரேட் பண்ண முடியாமல் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால வாமிட்டிங் சென்சேஷனும் ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு தடவை நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ரெகுலராக ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து ரெண்டு தடவை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டேன், திரும்பவும் கல் உருவாகுது, மூணு நாலு தடவை சர்ஜரி பண்ணிட்டேன், திரும்பவும் எனக்கு கல் உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கேஸ் ஹிஸ்டரியில் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ எதனால இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு உருவாகிட்டே இருக்கு அப்படின்ற காரணத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் பொதுவாக நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா சிறுநீரகத்தோட செயல்பாடு வந்து நம்மளுக்கு குறையும் போது, அதனுடைய செயல்திறன் வந்து நம்மளுக்கு குறையும் போது நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது. இப்போது சிறுநீரகத்தில் வந்து அதனுடைய வேலை வந்து நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றக்கூடிய வேலை தான் சிறுநீரகம் வந்து பண்ணிகிட்ருக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து பிளட்டில் வந்து இருக்கக்கூடிய சால்ட்ஸு, உப்புச்சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அதை வந்து நம்மளுக்கு வெளியேற்றுது. நார்மலாக நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டின் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ இது வந்து நம்மளுக்கு பிளட்லேருந்து வெளியே எலிமினேட் பண்ணி கொடுக்குறது கிட்னி அந்த ஃபங்க்ஷனை பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த யூரியா, யூரிக் ஆசிட், இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸு, அதே மாதிரி சிஸ்டீன் ஸ்டோன்ஸு, ஆக்சலேட் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி உப்பு சத்துக்கள் வந்து சரியாக ஃபில்டர் ஆகி வெளியேறாமல் அது கிட்னிக்குள்ளேயே நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அது ஒரு திரள் கட்டி மாதிரி நல்லா உருண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சால்ட்ஸ் எல்லாமே பைலப் ஆகி ஒரு மாஸ் மாதிரி நம்மளுக்கு உருவாகிறது, ஒரு கல் மாதிரி நம்மளுக்கு உருவாகிறது, அது திடமாக நம்மளுக்கு இருக்கும். அது உருவாகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு வந்து அந்த பெல்விஸ் கிட்னிக்குள்ளேயே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு அந்த பெல்விஸ் பகுதியில் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா பெல்விஸ் பகுதியில் உற்பத்தி ஆகி அது யுரேட்டர் பகுதிகளுக்குள்ள நகர்ந்து வந்து பிளாடருக்குள்ள ஒரு சில பேர்த்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்து விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு உப்புச்சத்துக்களை வச்சு நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வரும். ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம பெஸ்டிசைட்ஸ் கலந்த உணவுகள், அதே மாதிரி ஆக்சலேட் வந்து நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி அளவில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி முறை பழக்கத்தினால நம்மளுக்கு ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு சிஸ்டீன் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே வந்து பெண்களுக்கு ஜாஸ்தி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஸ்ட்ராய்ட் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்குலாம் உருவாக ஆரம்பிக்கும், தண்ணி சரியாக குடிக்காத காரணத்தினால ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டோன்ஸ் உருவாகும். அதே மாதிரி மோஸ்ட் ப்ராப்ளி லங்ஸில் ஏதாவது டிஸ்ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குது, சளி பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது, ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நுரையீரல் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு குறைபாடு ஏற்பட்டிருக்கும். அந்த டைம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிறுநீரகம் வந்து நுரையீரலோட ஃபங்க்ஷன், ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து சிறுநீரகம் செய்கிறப்போ அதோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தடைப்படுறப்பையும் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும், ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த உணவுகள் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட், வினீகர், இந்த மாதிரி பொருட்கள் தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் இருக்கும். அப்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த உணவுகள் வந்து நம்ம ஜாஸ்தியான அளவில் நம்ம எடுக்கும் போதும் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அடிக்கக்கூடிய உணவு பொருட்களை வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
அந்த பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இப்போது சாதாரணமாக வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் கலந்த உணவுகள், எக்ஸாம்பிள் ஒரு காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டு நம்ம முக்கி நம்ம கழுவும் போது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அப்படி மாறுச்சுன்னா அதில் வந்து அவ்வளோ பூச்சிக்கல்லி மருந்துகள் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம அதிக அளவில் நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிறுநீரகத்தில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனு, ஏதாவது பாக்டீரியல் ஏதாவது இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டிருக்கு, நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு, இல்லை சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன் ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லையும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாயிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து பெருசாக ஆக கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய அளவுகளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இப்போது 4 mm, 5 mm, 6 mm இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பெயின் இருக்காது, ஈஸியாக வந்து யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம தண்ணி, இளநீர், கொஞ்சம் வாழைத்தண்டுச்சாறு, முள்ளங்கிச்சாறு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும். அந்த யூரேட்டர் வந்து நம்மளுக்கு 4 mm சைஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த 4 mm ஒரு 5 mm இந்த அளவுக்கு கற்கள் இருந்தது அப்படின்னா அது எப்படியாவது அந்த யூரேட்டர் வழியாக நம்மளுக்கு ட்ராவல் ஆகி வந்து யூரின் போகிறப்ப அந்த கற்கள் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கு சைஸ் மீறின கற்கள், அதை விட பெரிய அளவு கற்கள், 7 mm 8 mm, 10 mm, 1 cm, 2 cm அளவுக்குலாம் கற்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு உருவாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கற்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியேற்றணும் அப்படின்னா மருந்துகள், மூலிகை மருந்துகள் கொடுக்கறதுனால அது உடஞ்சி வெளியேறும். 2 இல்லாட்டி 3 அந்த கற்கள் வந்து இல்லாட்டி 4 உடஞ்சி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் வாய்ந்த மருந்துகள் வந்து மூலிகை மருந்துகளையும் இருக்குது. சர்ஜரி பண்ணி உள்ள சிஸ்டர்ஸ்க்கு போட்டு நம்ம அதை வந்து கல்லை உடச்சி நம்ம வெளியே எடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2 times 3 times நம்ம ஸ்டோன் ரிப்பீட்டடாக உருவாகிறவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரீனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸ், சின்ன சின்ன செல்ஸ், கிட்னி செல்ஸ் எல்லாமே நம்ம நெஃப்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நெஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து சரிவர பண்ண முடியாது. அப்படி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சரிவர பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளட்டில் வந்து நம்மளுக்கு யூரியா, கிரியாட்டின் எல்லாமே நம்மளுக்கு அக்ரெசிவாக எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைலோநெஃப்ரைட்டிஸ் கண்டிஷன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நெஃப்ரைட்டிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நெஃப்ரான்ஸும் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி யூரியா, கிரியாட்டின் எல்லாம் நம்மளுக்கு எலிவேட்டட் ஆகி மெடிக்கல் ரீனல் டிசீஸ் நம்மளுக்கு வந்து கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த கிட்னி ஃபுல்லாமே நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்றோம். சாதாரணமாக வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட் வந்து மேஜர் காம்போசிஷன் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு யூரியா கிரியாட்டின் நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணி விட்டு நம்மளுக்கு டயாலிசிஸ் போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கி விடுது. அதனால் ஸ்டோன்ஸ், ரீனல் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், கேல்பிளாடர் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டு ஸ்டோன்ஸுமே நம்ம வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக நம்ம விட்டுறக்கூடாது. அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம இயற்கையாக மூலிகை மருந்துகள் வச்சே நல்லா கரைச்சி நம்மளால் வெளியேற்ற முடியும். அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி வெளியேற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ஒரு தடவை உருவாயிருச்சு அப்படின்னா ரிப்பீட்டடாக திரும்ப 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 நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக எந்த காரணத்தினால நம்மளுக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உருவாகியிருக்கு அதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதை நம்ம கண்டறிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை பண்ணுறப்போ ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப கம்ப்ளீட்டாக உற்பத்தி ஆகாது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து சளி அடிக்கடி பிடிக்கிறதுனால ஸ்டோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அப்போது சளி நம்ம பிடிக்காத வரை இம்யூனிட்டி பவரை நம்ம பூஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா திரும்ப ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகாது. ஒரு சில பேர்த்துக்கு தண்ணி சத்து குறைபாடு ஏற்படுறதுனால உடம்புக்குள்ள வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும்.
அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஸ்கின் ஃபுல்லாக ட்ரைனஸாக இருக்கும், டீஹைட்ரேஷன் வந்து ஏற்பட்டிருக்கும், அதனால் வறட்சியான தோல் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சில பேர்த்துக்கு காணப்படும். அப்படி இருக்கவங்க வந்து நல்லா வாட்டர் இன்டேக் வந்து நல்லா எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து அதுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இவங்களுக்குலாம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது அப்படின்னா அந்த நோய் தொற்று கிருமிகள் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கும், சரியாக அது வந்து நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆகாமலும் சரியாக இருந்துட்டு உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் உருவாகும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் தொற்று கிருமிகளை வந்து நம்ம அழிக்கக்கூடிய மருந்துகளை, நல்ல ஆன்டிபயோட்டிக் கலந்த மருந்துகள் வந்து மூலிகையிலே ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து நம்ம அதை கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணும்போது தான் ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு உற்பத்தி ஆகாது. ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த மூலிகை மருத்துவத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது தான் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஃபார்ம் ஆகாதவாறு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் எல்லாருமே வந்து சர்ஜரி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வெளியேற்றுறோம். ஆனால் எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல், அறுவை சிகிச்சையும் இல்லாமல் 4 mm 5 mm வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு, 6 mm வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே 1 week வந்து கரைஞ்சி வெளியேறிடும். ஒரு 7 mm 8 mm 10 mm வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து 2 to 3 weeks கரைஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும். 1 cm 2 cm இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 months கிட்ட கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கரைஞ்சி வெளியேறிடும். 3 cm 4 cm ஸ்டோன்ஸ் வச்சும் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஒரு 3 months அவங்க மருந்துகள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் வந்து எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணாமல் அதை கரைச்சி நம்ம வெளியேற்றிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டோன் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 months இல்லை 1 month 2 month ஆர் 3 month ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஸ்டோன்ஸ்னுடைய சைஸ் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன்ஸ் கூட இருக்காது, அந்த அளவுக்கு கரைச்சி வெளியேற்றிடலாம். அதே மாதிரி 3 months நல்ல ஹெல்த்தியான மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கிறப்போ திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கும். சளி தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து நம்ம இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே திரும்ப 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 நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகாது. இந்த மாதிரி ஸ்டோன் பிரச்சனையை வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இப்போது ஸ்டோன்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வலி வந்து ஏற்படுத்தும். வலி வந்து நம்மளுக்கு முதுகு பகுதிகளில், எங்கே நம்மளுக்கு கிட்னி நம்மளுக்கு இருக்கோ முதுகு பகுதிகளில் பின்புறத்தில் நம்மளுக்கு இருக்குது, அங்கேருந்து நம்மளுக்கு இடுப்பு வழியாக நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட்டு தொடையோட இடுக்கு அந்த அரைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதிகளில் வலி வந்து ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி இறங்க ஆரம்பிக்கும். வலி பின்முதுகுலேருந்து நம்மளுக்கு முன்னாடி நம்மளுக்கு வயிற்று பகுதி வந்து இடுப்பு பகுதிகளில் வந்து நம்மளுக்கு அந்த தொடை இடுக்குகளில் வந்து வலி வந்து இறங்க ஆரம்பிக்கும். ரெண்டு சைடுமே ரைட் சைடு ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ரைட் சைடு பெயின் இருக்கும், லெஃப்ட் சைடு ஸ்டோன் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு பெயின் இருக்கும். ஒரு சில பேருக்கு கிட்னிலேயே ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது, பெல்விஸ் தாண்டி நம்மளுக்கு வரலை அப்படின்னா பேக் பெயின் மட்டும் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி பெயின் வந்து நம்மளுக்கு ரெஃபர்ட் பெயினாக ரேடியேட்டிங் பெயினாக நம்மளுக்கு இருக்கும் ஸ்டோன்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிறப்போ. அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் வந்து சப்போஸ் நம்மளுக்கு யூரினரி பிளாடரில் நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கிடுச்சு, இல்லை நம்மளுக்கு வந்து அந்த யூரேட்டரில் நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எரிச்சல் வந்து இருக்கும், யூரித்ரா பகுதிகளில் நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகிக்கிடுச்சு அப்படின்னா யூரின் போகிறப்ப நம்மளுக்கு எரிச்சல் வந்து இருக்கும், யூரின் வந்து சொட்டு சொட்டாக ஒரு சில பேர்த்துக்கெலாம் போக ஆரம்பிக்கும், யூரின் ஒரு சில பேர்த்துக்கு போகவே செய்யாது அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். யூரித்ராலெல்லாம் பிளாக் ஆச்சு அப்படின்னா வெளியே யூரின் நம்மளுக்கு எக்ஸ்க்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், வலியும் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கு வந்து கிட்னி ஃபுல்லாக வீங்கி போய் காணப்படும், அந்த யூரேட்டரில் வந்து நம்மளுக்கு கால்குலஸ் நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கிடுச்சு அப்படின்னா யூரின் சரியாக நம்மளுக்கு வெளியேறலை அப்படின்னா கிட்னி ஃபுல்லாக நம்மளுக்கு வீங்க ஆரம்பிச்சிரும், யூரின் அந்த வேஸ்ட்டு ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு கிட்னியில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சேர ஆரம்பிச்சு லைட்டாக வந்து வீங்கியிருக்கும். அது ஹைட்ரோயூரிட்ரோ நெஃப்ரோசஸ் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் வந்து சொல்லுவோம். அது வந்து மைல்டாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு சிவியராக கூட இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூரின் பாஸ் பண்ணுறப்போ வந்து தாங்க முடியாத வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும், அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக முள் மாதிரி சைட்லலாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அது யூரினரி பிளாடர் வால்ஸை இல்லாட்டி யூரேட்டரோட வால்ஸை அதோடைய இதை வந்து நம்மளுக்கு கிழிச்சு விட்டு ப்ளீடிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், ரத்தம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
யூரின்ல வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிளட்டும் வந்து சேர்ந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியாத பெயினாக இருக்கும். அந்த பெயின் வர்றப்போ வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். வெகஸ் நர்வ் நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுக்கு வாமிட்டிங் வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நாசியா இருக்கும். நாசியானா வாமிட் வர மாதிரியே ஒரு சென்சேஷன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். பசி சுத்தமாக எடுக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஒரு சில பேர் ஸ்டோன் பெயின்னால் மூளைக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து குறைஞ்சி ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க. அந்த பெயினில் தாங்க முடியாத பெயினில் வந்து ஒரு சில பேர்லாம் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து அதிகப்படியாக காணப்படும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் செந்தில், பொள்ளாச்சிலிருந்து பேசுறேன். ஓகே சார், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட வயசு 49 வயசுங்க. ஓகே சார். அவங்களுக்கு வந்து பர்ஃபரேட்டட் இயர்ஸ், இடதுல காதுல வந்து சின்ன ஒரு ஹோல் இருந்தது, இன்னும் இருக்கு. அது வழியா வந்து காலையில ஒரு சீலு இல்லைன்னா இந்த மாதிரி சளி மாதிரி வெளியே வர மாதிரி இருக்கு. ஆன்டிபயோட்டிக் வந்து தொடர்ந்து நாங்கள் வேற டாக்டர்கிட்ட போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். இப்போ 5 வருஷத்துக்குள்ளார வந்து 2 தடவை அவங்களுக்கு அந்த ஹோல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து அவங்க சைனடைசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. மேலாப்போஸ் டைப்பும் கூட இப்போ அவங்களுக்கு அந்த டைம் 7.9 தான் இருக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் அவங்களுக்கு. எப்படி என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், இது உங்களுடைய ஹார்ட் வந்தோம்னா இது சரி பண்ணிட முடியுமா அப்படிங்கறதா தெரியல. கண்டிப்பா சரி பண்ணிடலாம். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. அடிக்கடி சளி பிடிக்கிறது, மூக்குலேருந்து தண்ணி ஒழுகிறது, தும்மல், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க கண்டிப்பாக இருக்கும். சளி வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா மிடில் இயரை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணிவிடும். சளி ஒரு சில பேர்த்துக்கு குரானிக்காக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வச்சிருக்காங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு தலையில் அந்த நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய குழிகளில் வந்து நீர் கோர்க்கும் அப்படின்னு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால தும்மல் வரும், இருமல் வரும், அதே மாதிரி மூக்குலேருந்து நீர் ஒழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். தலைவலி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சைனசைட்டிஸ்னால நீர் கோர்க்கிறது, நம்ம கபால எலும்புகளுக்குள்ள நீர் கோர்த்துட்டு இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண், மூக்கு, அதே மாதிரி வாய், அதே மாதிரி இயர் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு பின்னாடி உள்பகுதிகளை நம்மளுக்கு மீட் ஆக ஆரம்பிக்கும். மூக்குக்கு வந்து நம்ம டிராப்ஸ் விட்டோம் அப்படின்னா அது வந்து வாய் வழியாக நம்மளுக்கு இறங்கி வர ஆரம்பிக்கும். காது வழியாக நம்மளுக்கு போகிற மாதிரி பின்னாடி ஒரு சென்சேஷன் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அப்போது கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கப்போ சளி வந்து பிடிக்கிறப்போ நம்மளுக்கு நீர் தேக்கம் எல்லாமே இருக்கிறப்போ மிடில் இயர் வரைக்கும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். மிடில் இயர்னா உள்காது, நடுக்காது அப்படின்னு சொல்லுவோம். நடுக்காது பகுதிகளில் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் ஆனதுலேருந்து எப்பயுமே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து WBC செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுக்கு பஸ் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த பஸ் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு எது வழியாக நம்மளுக்கு வரும் அப்படின்னா காது வழியாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சளி பிடிக்கிறப்போ நிறையா பேர்த்துக்கு காது வலி இருக்கும், காதுலேருந்து சீல் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது காமனாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் தான். அப்போது இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளமை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணால் மட்டும்தான் காதுலேருந்து வடியக்கூடிய ஒரு சீல் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது எவ்வளோதான் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்க அப்படின்னாலும் இது குணம் கிடைக்காது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். சளியை வந்து சரி பண்ணி முறையாக வந்து நம்மளுக்கு அந்த கபால எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து நம்ம வெளியே எலிமினேட் பண்ணி அங்கே வந்து நம்மளுக்கு காற்று சுற்றோட்டம் மட்டும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த தேவையில்லாத நீர் எல்லாமே நம்மளுக்கு ட்ரெயின் அவுட் ஆகி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியே போயிடணும். இந்த மாதிரி சிகிச்சை முறை நம்ம கொடுக்கும்போது தான் திரும்ப திரும்ப ரீஇன்ஃபெக்ஷன் ஆகாது, காதில் வலியும் இருக்காது, காதுலேருந்து சீலும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. அதே மாதிரி காதுலேருந்து நம்மளுக்கு சீல்லாம் வர டைம் வந்து நல்லா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக நல்லா காய்ச்சி அதில் வந்து ஒரு 2 பல் வெள்ளைப்பூண்டு, வசம்பு கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு வசம்பு, சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு, கரெக்டாக வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஏலக்காய் 2, 1 மிளகு இல்லாட்டி 2 மிளகு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா தட்டி போட்டு அந்த நல்லெண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி இளவறுப்பாக நல்லா வறுத்துட்டு அந்த ஆயிலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது ஒரு சொட்டு இல்லாட்டி 2 சொட்டு நம்ம காதுக்குள்ளே நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு பஸ் டிஸ்சார்ஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி
சைனஸ்க்கு வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பொள்ளாச்சியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. நேரில் கூட போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். சிகிச்சை எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சைனசைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்பயே அந்த காதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி காதுலேருந்து டிஸ்சார்ஜ் இந்த மாதிரிலாம் வர்றப்போ ஒரு சில பேருக்கு காது வந்து சரியாக கேட்காமல் இருக்கும், காது வந்து மந்தத்தன்மையாக இருக்கும். இப்படியே விட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு ஹியரிங் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பூரணமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இது முழுமையாகவும் குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு இருக்காது. ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக 12 கிட்ட நம்ம கூட்டி கொண்டு வந்தால் தான் பிளட்டில் தான் நம்மளுக்கு இம்யூன் செல்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா பிளட்னுடைய போர்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் எல்லாமே. அப்போது பிளட்டை நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். அப்போது பிளட் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் லெவல்ஸை நம்ம ரைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவரும் நல்லா பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் ஆச்சு அப்படின்னா தான் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். நல்ல இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக நம்மளுக்கு பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். இப்படி முறையான சிகிச்சை பண்ணும்போது தான் சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் நம்மளுக்கு நிரந்தரமாக க்யூர் ஆகும். அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு ஃபஸ்ட் டிஸ்சார்ஜ் இயர்லேருந்து வரது, காது வலி இருக்கிறது, காதில் சீல் கலந்து பிளட் ஒரு சில பேர்த்துக்கு வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தோம்னா அதுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை, அதே மாதிரி தமிழகம் முழுவதும் 35 மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. எங்கனாலும் பார்த்துக்கலாம். எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, எங்களால் பார்த்துக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? ஒரு மூணு மாசமா அது மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்தாலே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. வேலை செஞ்சா கொஞ்சம் ஷோல்டர் வலிக்குது. நைட் எல்லாம் ரொம்ப சிரமம். இந்த கசாயி மாதிரி எல்லாம் வாங்கி குடிச்சேன், குடிச்சா கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அப்புறம் ஸ்டாப் பண்ணா மறுபடியும் அதே ப்ராப்ளம் வருது. தலைக்கு குளிச்சாலும் சுத்தமா சேரவே மாட்டேங்குதுங்க. குளிக்காட்டி மேலுக்கு மட்டும் குளிச்சா பாடி வந்து எக்ஸ்ட்ரா ஹீட் ஆகி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு. தலைக்கு குளிச்சா தலை நீர் இறங்கி அதுவும் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, தலை குளிச்சு நல்லா காய வச்சிருவீங்களா முடிய? காய வச்சிருவேன், கொஞ்சம் தான் இருக்க முடிய, காய வச்சிருவேன், ஆனாலும் தொந்தரவு பண்ணுது. ஓகே, சரி, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான் சரியா? மூக்கடைப்பு இருந்ததுன்னா உள்ள நாசல் பாலிப்ஸ் வந்து இருக்கும், மூக்கில் வந்து சதை வளர்ச்சி காணப்பட்டிருக்கும், அதனால தான் நம்மளுக்கு மூக்கு அடைப்பு வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சதை வளர்ச்சினால மூக்கடைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் போனி எலிவேஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு நாசல் ஸ்பர்ட் மாதிரி நம்மளுக்கு உருவாகி இருந்தது அப்படின்னாலும் மூக்கடைப்பு இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்து நம்மளுக்கு அது ட்ரெயின் அவுட் ஆகி அந்த நீரும் சளியும் நம்மளுக்கு ட்ரெயின் அவுட் ஆகி நம்மளுக்கு வெளியேறாமல் அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு மூக்கடைப்பு இருக்கும். அதே மாதிரி நேசல் செப்டம் டீவியேஷன்ஸு அது நல்லா நம்மளுக்கு வளைஞ்சு காணப்படுறப்பையும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு காற்று வந்து நம்மளுக்கு மூக்கு பகுதிகள் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு போகாது, அதனாலேயும் நம்மளுக்கு மூக்கடைப்பு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மூக்கடைப்பு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் லெவல்லாம் நம்மளுக்கு சைமல்டேஸாக குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா ஹீமோக்ளோபின் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் இது வந்து இந்த ப்ராப்ளம் வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா அனிமிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அனிமிக் ஆகிட்டிங்க அப்படின்னா பாடி பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக நம்மளுக்கு சளி பிடிச்சது அப்படின்னாவே ஒரு மாதிரி உடம்பு வந்து நம்மளுக்கு கனத்துக்கிட்டு சூடான மாதிரி இருக்கும், ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பயே நம்மளுக்கு பாடி பெயினும் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். சளி பிடிச்சாலும் இல்லை ஃபீவர் இருந்தாலும் நம்மளுக்கு பாடி பெயினும் நம்மளுக்கு சேர்ந்து வந்து நம்மளுக்கு காணப்படும். இது வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நசியம் அப்படின்னு சொல்லி இந்த
இதுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். நசியம் பண்ணுறப்போ ஈஸியாக நம்மளுக்கு மூக்கடைப்புகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். திருச்சியிலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம்னே இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக சைனோசைட்டிஸ், ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து முழுமையான தீர்வு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் 100% கொடுத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி மேடம், காஞ்சிபுரத்துல பேசுறேன் மேடம். ஓகே கிருஷ்ணமூர்த்தி, இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? விஜயா கோசம் கேக்குறேன் மேடம். அவங்க வயசு சார்? வயசு வந்து 36 வயசு ஆகுது மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே மேடம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வயசு வந்து 36 வயசு. அலர்ஜி மாதிரி வருது. அலர்ஜி மாதிரி வருது, உடம்பெல்லாம் தொடையில உடம்புல தலையெல்லாம் வருது. தும்மல் அடிக்கடி இருக்கா? தும்மல், மூக்குல இருந்து நீர் வடிகிறது. தும்மல் எல்லாம் எதுவும் இல்ல மேடம். மூக்குல இருந்து நீர் வடிகிறது? மூக்குல இல்ல மேடம். சளி அடிக்கடி பிடிக்கிறது? சளி எல்லாம் எதுவும் பிடிக்கல மேடம். சளியே பிடிக்கல மேடம். தலை பாரம் மட்டும் இருக்கு. தலை மட்டும் பாரமாக இருந்தாங்க, அப்ப அந்த சமயத்துல வந்து தலைதடியா வருது. சரி, ஓகே. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து இதையும் நம்ம சைனசைட்டிஸ் தான் நம்ம சொல்லுவோம், சைனசைட்டிஸ் பிளஸ் அர்டிகேரியா, சரியா? தலை பாரம் இருந்தது அப்படின்னாவே உள்ளுக்குள்ள நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நீர் கோர்த்துட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு தும்மலும் இல்லை, உங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸும் இல்லாததுனால அந்த நீர் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே தான் நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கிட்டு இருக்கும், சரியா? அந்த நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஏதாவது ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ சரியாக டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுட்னால நம்மளுக்கு அலர்ஜி வந்து ஏற்படும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுனால ஒரு சில பேத்துக்கு அலர்ஜி ஏற்படும். ஒரு சில பேத்துக்கு நீர், சைனோசைட்டிஸ் இந்த மாதிரி டஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நுழைஞ்சிது அப்படின்னாவே தும்மல் மூக்கு ஒழுகுதல் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கண்டு கண்டா நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு உடம்புக்குள்ளே நடந்துட்டுருக்கு. அப்போ இப்படி பண்ணுறப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா IgE லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அப்சல்யூட் ஈஸ்டோஃபில் கவுண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஈஸ்டோஃபில்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் நம்மளுக்கு ஆகி பிளட்ல வந்து நம்மளுக்கு சைட்டோகைன்ஸ், ஹிஸ்டமின்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். அதனால தான் நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கண்டு கண்டா ஒரு மாதிரி தடிச்சுக்கிட்டு அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு ஏற்படுது. இது நம்ம அர்டிகாரியா, கானாக்கடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா பிளட்டை வந்து நல்லா ரெஜுமினேட் பண்ணி விட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே வந்து அருகம் புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அருகம் புல் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி பச்சையாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா கஷாயம் மாதிரி நல்லா போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகு இருக்குது பார்த்தீங்களா, கருமிளகு, மிளகு வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு அதையும் போட்டு நல்லா காய்ச்சி வந்து அந்த டிகாஷன் ஒரு 30 ml இல்லாட்டி 50 ml நல்லா வத்தினோன்னே கொஞ்சமாக அதில் மலைத்தேன் கலந்து ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. பிளட்டும் நல்லா ப்யூரிஃபை ஆகிடும், தலைபாரமும் இருக்காது. கம்ப்ளீட்டாக அந்த மிளகு இந்த பைப்பரின் உள்ளே போய் ஆக்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு அந்த நீர், சளி ஏதாவது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்கிட்டு இருந்தது அப்படின்னாலும் அதை நல்லா வெளியேற்றி விட்டுரும். அருகம்புல் எடுக்கிறப்போ நல்லா ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தம் நல்லா சுத்திகரிச்சது அப்படின்னாலும் நல்லா இம்யூனிட்டி பவர் எல்லாமே நம்மளுக்கு நல்லா பூஸ்டப் ஆகி வர ஆரம்பிக்கும். இதில் கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதே மாதிரி பரங்கிப்பட்டை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பரங்கிப்பட்டையை எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக பீஸ் பீஸாக பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாலில் வந்து வேக போட்டும் நீங்கள் சுத்தி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் பால் அடியில் ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு துணியை வந்து வேடு மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே பரங்கிப்பட்டை ஒரு 50 கிராம் போட்டு மூடி வச்சுருங்க. அதை ஹீட் பண்ணுறப்போ அந்த ஆவிலே, பால் ஆவிலே நல்லா அது வந்து சாஃப்ட் ஆயிரும்.
அந்த மாதிரியும் சுத்தி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பால்குள்ள போட்டு வேக வச்சும் நல்லா சுத்தி பண்ணிட்டு நிழல்ல உலர்த்தி காய வச்சு அதை வந்து எடுத்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க நைட்டு ஒருக்க மூணு வேளைக்கும் தொடர்ந்து ஒரு 1 மந்த் இல்லாட்டி 2 மந்த் ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த அலர்ஜி எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக சரியாகிடும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் இது வந்து இன்னும் சரியாகலை அப்படின்னா காஞ்சிபுரத்தில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அர்டிகாரியா காணாக்கடி இந்த உடம்பு ஃபுல்லாக தடிப்பு மாதிரி வரக்கூடியது ஸ்கின் டிசீஸ் சோரியாசிஸ் எக்ஸிமா இந்த கரப்பான் வியாதி இது எல்லாத்தையும் வந்து பூரணமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். எந்த ஒரு ஸ்கின் நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். மொத்தமாக டோட்டலாக நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்றப்போ 18 வகை தான் இருக்குது. அந்த 18 வகையான ஸ்கின் டிசீஸ்க்கும் வந்து நல்ல மூலிகை மருந்து சிகிச்சைகள் வந்து இருக்குது, கண்டிப்பாக பூரணமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு செரிமானமும் தடை இருக்கும், செரிமானத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும், அதையும் சீர் செய்கிறதுக்கு மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக மருத்துவ சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் மூலிகை மருந்துகள் மட்டுமே தான் கொடுத்துட்ருக்கோம். மருந்துகளோட எந்த ஒரு ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் எதுவும் கலக்கிறது கிடையாது. அதனால 100% உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நோயை வந்து முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கால் பண்ணலாம், அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் அனு, நான் திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ரெண்டு எனக்கு வேண்டாங்க மேடம். உங்க வயசு என்னமா? என் வயசு 20 மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் தேவிச்சரவணி இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், இது இந்த மாதிரி நீர்த்தட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணமே 2 வருஷம் ஆச்சு. சரிமா. பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு வேண்டி ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருந்தேன். அப்போ அது சரியான மாதிரி சொன்னாங்க. 3 மாசம் ரெகுலரா பீரியட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் வீட்டுக்காரருக்கு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, செமன் அனாலிசின்னு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுல ஸ்பான் கவுண்ட், டோட்டல் ஸ்பான் கவுண்ட் வந்து 122.4 இருக்கு. இது நார்மலுங்களா இல்ல கம்மிங்களா? டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் எத்தனை மில்லியன் சொல்லிருக்கு? மில்லியன்ல தான் கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. 15 மில்லியன்ஸ் கொடுத்திருக்காங்க. கம்மி. சரியா? கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலாக வந்து 50-80 மில்லியன்ஸ் இருக்கிறது தான் நார்மல். 120 மில்லியன்ஸ் தான் நம்மளுக்கு நார்மல். சரியா? உங்களுக்கு இருக்கிறது 15 தான் இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கூட்டி கொண்டு வரணும். அதுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, முருங்கைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, முருங்கைப்பூ வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்து நல்லா நிழல் உலர்த்தி நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதை நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்காய் நல்லா முத்தின முருங்கைக்காய் அது வந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்காவை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய அந்த விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முருங்கை விதையை மட்டும் எடுத்து நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து நல்லா நிழலில் உலர்த்தி காய போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை சளிச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நுண்ணிய துகள்களாக நம்மளுக்கு கிடைக்கும், ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த முருங்கை பூவையும் ஒரு 50 கிராம் அளவு, இந்த விதையையும் 50 கிராம் அளவு எடுத்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 2 ஸ்பூன்ஸ் காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தினசரி எடுத்துகிட்டே வாங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 மந்த்ஸ் தாண்டி திரும்ப வந்து உங்களுடைய செமன் கவுண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே டெய்லி அட்லீஸ்ட் 1 இல்லாட்டி 2 நாளும் தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக செமன் கவுண்ட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். செமன் கவுண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய அனாலிசிஸ் வந்து திரும்ப ஒருக்க நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். மொட்டிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கான்னு பாருங்கள். மொட்டிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். ஸ்பெர்ம் கவுண்ட்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனுடைய இதில் வந்து எதுவுமே நம்மளுக்கு டிஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிசிஓடியும் உங்களுக்கு நார்மலாக வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். பீரியட்ஸ் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரையிலும் எடுக்காமல் நார்மலாக ரெகுலராக நம்மளுக்கு வர வைக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஓவலேஷன் நம்மளுக்கு நடந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு வந்துது அப்படின்னா தான் ஈஸியாக நம்மளுக்கு கருவும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளுக்கு தங்க ஆரம்பிக்கும்.
ரெண்டு பேருமே வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். திருப்பூர்லேயும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, அங்கே இதுக்கான சிகிச்சை முறைகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது செமினலாலிசிஸ் டெஸ்ட் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். திரும்ப ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து திரும்ப செமினலாலிசிஸ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல முறையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், இப்ப நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், இப்ப யாருக்காக தெரிஞ்சுக்க போறீங்க சார்? நீங்க டிவி வால்யூம் அதிகமா வச்சு பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இது யாருக்கான கேள்வி? பித்தப்பையில கல் இருக்கு. செரிமானம்லாம் நல்லா ஆகுதா உங்களுக்கு? கரும்பு சாறு இருக்கு பாத்தீங்களா, ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. கரும்பு சாறு குடிச்சாவே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். கரும்பு சாறு, பேரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே ஸ்டோன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆப்பிளும் சாப்பிட்டு, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு 4-5 விதை தான் சின்ன சின்னதாக இருக்கும். அந்த விதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பித்தப்பையினுடைய ஷேப்பில் தான் அது இருக்கும். அந்த விதையும் கொஞ்சம் கடிச்சு நல்லா மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் நிறைய நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா கேல் பிளாடரில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்கள், பைல் சால்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு திரண்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பித்தப்பையில் கல் வந்து உருவாகுது. அதே மாதிரி கேல்பிளடர் சுருங்கி அந்த பைல் எல்லாமே நம்ம ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு அது வெளியேறிடணும். அப்போ லிவர்லேருந்து நம்மளுக்கு செக்ரெட் ஆகக்கூடிய பைல் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு கலெக்ட் ஆகி அது திரண்டு ஹீட்னால நம்மளுக்கு அப்படியே ரொம்ப இறுகி கல் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அதுதான் நம்ம ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்டோன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருச்சு அப்படின்னா கேல் பிளாடரும் நல்லா அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கன்ட்ராக்ஷன் ஆகி ரிலாக்ஸேஷன் பண்ணுற ஃபங்க்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி பைலும் தேவையானது நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த பைல் வந்து சரியாக வெளியேறாதனால தான் டைஜஷன் வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டோனுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்குள்ளேயே இதுக்கும் கொடுப்போம். அதே மாதிரி லிவர் டானிக்கும் சேர்த்து கொடுப்போம். இதை சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சென்னையில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, டி நகரில் ஹபிபுல்லா ரோடில் தான் இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கேல் பிளாடர் ஸ்டோன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சர்ஜரி இல்லாமல் பூரணமாக பரிபூரணமாக கரைச்சி வெளியேற்றி கொண்டு வந்துடலாம், சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், உங்கள் பேர் என்ன? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அது சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-4-4. பொதுவாக கிட்னியில் கற்கள் ஏற்படும் போது பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, வலிகள் அதிகமாக இருக்கீங்களா, வலிகள் பொறுத்துக்க முடியாததுனால நாங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், பட் ரெக்கரண்டாக எனக்கு அந்த கற்கள் வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கற்கள் மட்டும் திரும்ப வராது இல்லாமல் ஒரு சிலருக்கு ஸ்கார்ஸ் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட பக்க விளைவுகள் பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போது வலி தாங்க முடியாமல் தான் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா வலி தாங்கக்கூடிய மருந்துகளும் மூலிகை மருந்துகளில் இருக்குது. ஆலோவேரா ப்ளஸ் கால்சியம் கலந்த மருந்துகள் எல்லாமே நம்ம எடுக்கிறப்போ இமீடியட்டாக பெயின் கில்லர் மாதிரியே நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். கற்றாழை சாறு வந்து நம்ம எடுத்து அதை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே குடிக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்டோன்ஸும் நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது நல்ல கூலன்ட்டு
எடுத்தோடனே நம்மளுக்கு பெயின் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிலீவ் ஆக ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள்லையும் பெயின் ரிலீவிங் டானிக்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அதை எடுத்துக்கலாம் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ. ஸோ சர்ஜரி பண்ண தேவை கிடையாது. சர்ஜரி பண்ணுறப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. இப்போது நம்ம வந்து கிட்னியில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து யுரித்ரா வழியாக ஸ்கோபி இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பிளாடர் வழியாக நம்மளுக்கு போகி அது வந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸை வந்து உடச்சி நம்மளுக்கு வெளியேற்றக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது ராங்காக நம்மளுக்கு உள்ளே போயிட்டு சைடில் ஏதாவது வால்ஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஸ்கார்ஸ் ஏதாவது ஏற்படலாம். மேபி நம்மளுக்கு யுரேட்டரில் நம்மளுக்கு ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் பின்னாடி நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகலாம். அதே மாதிரி சைடில் ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து ஹோல் போட்டுலாம் ஒரு சில பேர்த்துக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னாலும் கிட்னியில் நம்மளுக்கு நெஃப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு அங்கேயும் நம்மளுக்கு வந்து டேமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு கிட்னியுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுலேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு ரீனல் ஃபெயிலியரும் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே மேம், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? நாங்க விழுப்புரம் மாவட்டம், இப்ப புதுசா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு. ஓகே ஃபைன், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வைஃப்க்கு வந்து. உங்க வயசு சார்? எங்க வைஃப்க்கு வந்து மேடம், தலை பாரமாவும் அடிக்கடி மயக்கமா வர மாதிரி இருக்குன்றாங்க. ஓகே, அவங்க வயசு என்ன சார்? 29. ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. என்னோட வைஃப் வந்து 29 வயசு ஆகுது. சரி, காலையில எழுந்தாலே அந்த மயக்கமா வருது, தலை பாரமா இருக்குன்றது ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு மேடம். புரிஞ்சது வந்து ஒரு 1.5 வருஷமா. சரி, ஓகே. பீரியட்ஸ் உங்களுக்கு நார்மலா இருக்கா? ஆ, பீரியட் டைம்ல நார்மலா மேடம். தலை வலி எதுவும் இருக்கா உங்களுக்கு? இருக்குமா? ஒத்த தலைவலி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா? இல்ல, ஒத்த தலை இல்ல, தலை அப்படியே பாரமா இருக்குதுன்னு தலை எடுத்துவாங்க, பின்னாடி கழுத்து நரம்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஓகே, செர்விகல் ஸ்பான்லோசிஸ் தான். சரியா, இப்போ உங்களுக்கு வந்து கழுத்து நலம் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி ஏதாவதுனாலையும் ஏதாவது கீழே விழுந்திருப்பாங்க, அதில் ஏதாவது நம்மளுக்கு கழுத்து எலும்பு நம்மளுக்கு கம்ப்ரெஷன்ஸ் ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தலைபாரம், தலை சுத்தல் இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். சர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸ்னாலையும் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மேலே போகக்கூடிய அந்த பிளட் சப்ளை வந்து நம்மளுக்கு குறையிறப்போ நம்மளுக்கு தலைபாரம் நம்மளுக்கு இருக்கும். தலைவலி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சில நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வரும சிகிச்சையும் சேர்த்து பண்ணால் தான் நம்ம இதை கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். விழுப்புரத்தில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட அங்கே போய் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி தலை பாரம், இந்த மாதிரி தலை சுற்றல், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் புதினா இருக்குது பார்த்தீங்களா, புதினா ப்ளஸ் நம்ம இந்த கிராம்பு லவங்கம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. புதினா வந்து எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா சாறு மாதிரி வந்துடும். ஒரு 30 ml to 40 ml சாறு இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு அது ஒரு 1/4 ஸ்பூன் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஒரு 3 days to 5 days வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தலை சுத்தல், தலை பாரம் அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்காது. டைஜஷன் நல்லாயிருக்கும், வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்காது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், நல்லா புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ கழுத்து பகுதிகளில் வந்து வர்ம சிகிச்சை வந்து பண்ணணும். பின்னாடி வந்து அந்த செர்விக்கல் ரீஜியனில் வந்து கரெக்டாக வர்ம சிகிச்சை பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பிளாக்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் தடைப்படுறது எதனால் தடைப்படுது, அது ஏதாவது ஒரு கம்ப்ரெஷன் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கோம், அந்த கம்ப்ரெஷன்ஸை வந்து நல்லா ரிலீஃப் பண்ணி விட்டு மசில்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கிறத வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணி விட்ருவாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம்.
அதே மாதிரி மோஸ்ட் ப்ராப்ளி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து எப்பயாவது ஏற்பட்டது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஓவராக வந்து உங்களுக்கு ஹெட்ஏக் தலைபாரங்கள் வந்து இருக்கும். அதையும் நம்ம சரி பண்ணி ரிலீஃப் பண்ணி கொண்டு வரப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொண்டு வரலாம். மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? இருக்குது இது ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு மேடம். போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஒரு 2 வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, திரும்ப பழையபடி அதே மாதிரியே இருக்கு மேடம். ஓகே, சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏதாவது ஸ்கேன் பண்ணா அல்சர் தான் மேடம் நிறைய இருக்குன்றாங்க, வயிறு உபசமா இருக்கு. வயிறு உபசம் எல்லாமே சரி பண்ணி வரே வந்துட்டே இருக்கு மேடம். ஓகே, சிவியரா கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் அந்த மாதிரி இருக்கு. வயிறு ஃபுல்லா புண்ணா இருக்கும், சரியா, உள் பகுதி ஃபுல்லா எரோஷன் ஆகி புண்ணு மாதிரி இருக்கும். இப்போ ஓவர் ஆக்சிடிட்டி உங்களுக்கு செக்ரெட் ஆகிறப்போ அது பட்டு பட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காற்று மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம வயிற்றை வந்து நல்லா உப்புசப்படுத்தி விடுத்துரும். அது வந்து வயிறு வீங்கின மாதிரி உப்புசமாக நம்மளுக்கு ஏற்படும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு பிடிக்காது, பசியும் அவ்வளோவா இருக்காது, மோஷனும் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ்னால தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நைட்டுக்கு வந்து கடுக்காய் தோல் இருக்குது பார்த்திங்களா, அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க, ஹாட் வாட்டரில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அல்சர் வந்து நல்லா கிளியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓமம், பெருஞ்சீரகம், சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் மைல்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து 50-50 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருங்காயம் மட்டும் ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நாளையும் நல்லா சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சளிச்சு எடுத்து இதை வந்து சளிச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் அப்படியே மிக்ஸ் பண்ணியும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே வந்து பவுடர் நம்ம வாயில் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஹாட் வாட்டர் நம்ம குடிச்சிக்கவும் செஞ்சுக்கலாம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் உள்ள நல்லா ஹீல் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப அல்சர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அது வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 2x வந்து நல்லா அதை வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. புளி இல்லாமல் சமைக்கணும். அது சமைச்சு சாப்பிட்றப்பையும் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த வாயிலிருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஆற ஆரம்பிச்சிடும். ரொம்ப எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தேங்காய் சில்லு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன துண்டு தேங்காய் சில்லை வந்து நைட் படுக்க போகிறப்ப வந்து நல்லா மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் படுத்து தூங்குனீங்க அப்படின்னாலும் புண்ணு எல்லாமே நல்லா ஆறிடும். அதே மாதிரி தூக்கமும் நல்லா வரும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். அதே மாதிரி காலைல எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் சின்ன சின்ன சில்லுக்கெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா அதில் வந்து பால் வந்து நல்லா வரும். அந்த பால் மட்டும் கொஞ்சம் கசக்கி பிழிஞ்சு எடுத்து அது வந்து ஒரு 30 ml மட்டும் குடிச்சிட்டு வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய த்ரோட்டில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய புண் எல்லாமே நல்லா ஆறி வந்துடும். ஆறிடுச்சுனாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அல்சருக்காக கேஸ்ட்ரைட்டிஸ்க்காகவும் நல்ல மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். எடுத்த ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு அல்சர் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். மருந்து எடுத்த 2-3 நாள்லேயே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஒரு 1-2 வீக் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எரோஷன்ஸு புண்ணு எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஆற்றி கொடுத்துரும். அந்தளவுக்கு நல்ல குணம் வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துடலாம், முழுமையாகவும் சரி பண்ணி கொடுத்துடலாம். கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தது அப்படின்னா உணவு அப்சார்ப்ஷன்ஸ் எல்லாமே குறைபட ஆரம்பிக்கும், நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும். ஏன்னா சரியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து எல்லா ஆர்கன்ஸும் நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னா பின்னாடியே நம்மளுக்கு மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிரும். டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சளி தொந்தரவுகள், ஸ்கின் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு மூல காரணம் டைஜஷன் தான். அப்போ டைஜஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் பாடியில் எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு உருவாகாமல் இருக்கும். ஓகே,
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கிளிச்சு கட்டுறீங்க. பை ஃப்ரம் யூ ஆல்.